பார்த்தோம், இன்டீஜர்ஸ் நம்பர் நைன்ல எப்படி டெபிட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷன்லையும் இன்டீஜர்ஸ்ல கொஞ்சம் டிஃபர் ஆகும், அது என்னன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அடிஷன். அடிஷன் இங்கே எல்லாருக்குமே தெரியும்ல, எதுக்கு இது அப்படின்னு யோசிக்கலாம். இங்கே இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் அடிஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஒரு சர்டன் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு நார்மலாக ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் நான் கொடுக்குறேன், ஆட் பண்ண சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 7 அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் ஆட் பண்ணி ஈஸியாக 12 கொடுத்துருவீங்க இல்லையா. இதுவே இன்டீஜர்ஸில் வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கு இல்லை இல்லையா, நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, நெகட்டிவ் நம்பருக்கு ஜீரோவும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நம்பர் நம்ம ஆட் பண்ணும்போது, ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து சர்டன் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ரூலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, ரூல் 1 பார்த்தீங்கன்னா சேம் சைன் ரூல். இந்த ரூல் பேர் சேம் சைன் ரூல், ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரே சைனில் இருக்க ரெண்டு நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 7 பண்ணுவீங்களேன், 5 + 7 ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணீங்க, அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணி போட்டீங்க, இது ஆன்சரும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். ஓகேவா. ஸோ சேம் சைன் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரே சைனில் இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது அதை ஆட் பண்ணி அதே சைனை போட்டுருங்க, அவ்வளோதாங்க ரூலே. ஸோ இன்கேஸ் நான் இதுக்கு பதிலாக -5 + -7 அப்படின்னு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டேன், ரெண்டுமே இன்டீஜர்ஸ் தான், ஆஃப்கோர்ஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், ரெண்டுமே ஒரே சைனில் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே அடிஷன் தான் பண்ண போகிறோம், பட் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். இந்த சைனை மட்டும் மறந்துடாதீங்க, இன்டீஜர்ஸில் சைன் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ சேம் சைன் ரூல் படி என்ன ரூலை என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு இன்டீஜர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, அந்த ரெண்டுமே ஒரே சைனில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி அதே சைன் போட்டுருங்க, சைனை மாற்றாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ இருக்க நம்மளோட செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, ரூல் 2 என்னன்னா டிஃப்ரெண்ட் சைன் ரூல். டிஃப்ரெண்ட் சைன் ரூல். ஸோ சேம் சைன் ரூல்னு படித்தோம், ஸோ அஃப்கோர்ஸ் அடுத்து டிஃப்ரெண்ட் சைன் ரூல் தான் படிப்போம். ஸோ ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே ஒன்று பாசிட்டிவ் இன்டீஜராக எடுத்துக்கிறோம், இன்னொன்று நெகட்டிவ் இன்டீஜராக எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், எப்படி ஆட் பண்ணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆட் பண்ணும். ஸோ வாங்க என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிளாக -3 + 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா. எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்டீஜர், ஒன்று நெகட்டிவ் இன்டீஜர், ஒன்று பாசிட்டிவ் இன்டீஜர், அது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்டீஜர்னோட ஆட் பண்ணாதீங்க, சப்ராக்ட் பண்ணுங்கள். 3 and 2 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 1 வரும். சப்ராக்ட் பண்ணி அதோட நிறுத்தாதீங்க, சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். ஸோ 3 - 2 கிரேட்டர் நம்பர்னு எடுத்தீங்கன்னா 3 தான். ஸோ அதோட சைன் மைனஸ். ஸோ -1 தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள், டிஃப்ரெண்ட் சைன் ரூல் என்ன சொல்லுதுன்னா, 2 இன்டீஜர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சைன் உள்ள இன்டீஜர்ஸாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். ஸோ சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். ஓகேவா. ஸோ சேம் சைன் ரூலில் என்ன பண்ண போகிறீங்க, ஆட் அண்ட் புட் த சேம் சைன். ஸோ ஒரே சைன் தான் போட போகிறீங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் சைன் ரூலில் சப்ராக்ட் பண்ணி அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சைன். இதுதான் இந்த ரெண்டு ரூலுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ரூலும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் இன்டீஜர்ஸ் அடிஷன் ரொம்ப சிம்பிள். யூஸ்வலாக பசங்க கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த விஷயத்தில் தான். டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும்போது என்ன பண்ண போகிறீங்க, சப்ராக்ட் பண்ணுங்க, பட் கிரேட்டர் நம்பர் சைன் போட்டுங்க. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வேணா உங்களுக்கு தரேனே, 7 + -3 அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், இது ஒரு நெகட்டிவ் இன்டீஜர், ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் கொடுத்துருக்காங்களே, ஆட் பண்ணணும்னு இல்லை, டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும் போது டிஃப்ரெண்ட் சைன் ரூல் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுங்க. 7 - 3 போச்சுன்னா 4. கிரேட்டர் நம்பர் சைன் அப்படின்னு பார்த்தா 7 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சைன் பார்த்தீங்கன்னா பிளஸ், ஆன்சர் இஸ் +4. இப்படி தாங்க 2 ரூல்ஸ் வச்சு நம்மளால ஈஸியாக இன்டீஜர்ஸை ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்.
ஓகே நான் எதுக்கு ரூல் ஒன் ரூல் டூ அழிக்காம வச்சிருக்கேன் தெரியுமா அதே ரூல் தாங்க இங்க ஃபாலோ பண்ண போறோம் வித் சர்டன் டிஃபரன்ஸ் ஸோ என்னன்னு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சம் எடுத்துக்கிறேன் 5 - 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ என்ன பண்ண போறோம் இந்த ரூல் யூஸ் பண்ணதா இருந்தா எனக்கு ரெண்டு நம்பருக்கு நடுல பிளஸ் அப்படின்ற சிம்பிள் தானே இருக்கணும் ஆனா இங்க என்ன மைனஸ் இருக்கு ஸோ நான் சப்ராக்ட் பண்ணணும் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா அந்த மைனஸா பிளஸ்ஸா மாத்த போறேன் ஒண்ணுமே இல்லைங்க இதனா 5 - 7 இருக்கு இல்லையா இப்ப என்ன பண்ண போறேன் இந்த மைனஸ் உள்ள எடுத்துக்க போறேன் இங்க வந்து பாசிட்டிவ் நம்பர் இல்லையா அந்த பாசிட்டிவா வெளியே கொண்டு போறேன் உல்டாவா சைன் போட போறேன் சோ என்ன ஆகும் 5 + 7 இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவுல பிளஸ் ஆயிடுச்சா ரொம்ப சிம்பிள் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை டிஸ்டர்பே பண்ணாதீங்க செகண்ட் நம்பர் வந்து இந்த மைனஸ் சைனை வெளியே எடுத்துட்டு இதை ஒரு பாசிட்டிவ் நம்பராகவே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சைனை மாற்றி போடுங்க ஓகேவா இப்போ என்னாச்சு எந்த ரூலுங்க யூஸ் பண்ண முடியும் 5 - -7 போது செகண்ட் ரூல் டிஃப்ரெண்ட் சைன் ரூல் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும் ஸோ -2 தான் ஆன்சர் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க -3 - -2 ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கு -2 இருக்கு இல்லையா இப்ப என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க இப்ப என்ன பண்ண போறேன் மைனஸை உள்ள எடுக்கும் போது உள்ள இருக்க சைன் மாறிடும் வெளியே பிளஸ்ஸா மாறிடும் அவ்வளவுதான் ஸோ பிளஸ் ஆயிடுச்சு மைனஸ் உள்ள இருக்கும் போது ஆல்ரெடி மைனஸ் இருந்ததுனால என்னவாயிடும் +2 ஆயிடும் ஸோ இப்ப பாருங்க இதுவும் டிஃபரன்ஸ் சைன் ரூல் தான் சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடுறேன் ஸோ மை ஆன்சர் இஸ் -1 இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒன்றுமே இல்லை ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்க சைனை நீங்கள் ப்ளஸ்ஸாகவே மாற்றிடுங்க ஆனால் செகண்ட் நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் அதை நெகட்டிவாக மாற்றிடுங்க நெகட்டிவ் நம்பராக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றிடுங்க ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க -5 - -2 ஸோ ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் மைனஸ் சைன் இருக்குது ஸோ அதை மாற்ற சொன்னேன் இல்லையா அதே மாதிரி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மைனஸாகவே இருக்கட்டும் ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸாகவே மாற்றிடுங்க இப்போ மைனஸ் ஆஃப் 2 சொல்லும்போது 2 இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் அது நெகட்டிவாக மாற்றிடுங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க சேம் சைன் ரூல் ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் ஸோ ஆட் பண்ணி நெகட்டிவ் சைனே போட போகிறோம் ஸோ ஆன்சர் இஸ் -7 ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றுமே இல்லை நீங்கள் ரெண்டு நம்பர்ஸை டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது அந்த சப்ராக்ஷன் சைன் இருக்கு இல்லையா அதை ப்ளஸ்ன்னு மாற்றிடுங்க செகண்ட் நம்பரோட சைனை அப்படியே உள்டாவாக மாற்றிடுங்க அது பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தால் நெகட்டிவ் இன்டீஜராக எடுத்துக்கோங்க நெகட்டிவ் இன்டீஜராக இருந்தால் பாசிட்டிவ் இன்டீஜராக எடுத்துக்கோங்க அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் ஓகே இன்டீஜர் மல்டிப்ளிகேஷனுக்குரிய டிஃபர் ஆகும் ஆமாங்க டிஃபர் ஆகும் அது நம்ம லைக் சம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு இதுலேயே ஒரு 2 ரூல்ஸ் வச்சுப்போம் பட் இந்த ரூல் ரொம்ப சிம்பிளுங்க அதே ரூல் தான் சேம் சைன் டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னு ரெண்டு ரூல் படிக்க போகிறோம் ஓகே சேம் சைனுனா என்ன அதாவது ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும் அதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பரோட மல்டிப்ளை பண்ணிடுங்க இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் நம்பரை ஒரு நெகட்டிவோட மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து நம்பரை நார்மலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க பட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இன்டீஜர்ஸில் சைன் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்னவா வரும் ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் வரும் ஓகேவா ஸோ சேம் சைனில் இருக்க நம்பர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவாக தான் வரும் அப்போ வாட் அபவுட் டிஃப்ரெண்ட் சைன் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசிட்டிவ் நம்பரோட ஒரு நெகட்டிவ் நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்கள் இல்லை நெகட்டிவ் நம்பரோட ஒரு பாசிட்டிவ் நம்பர் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ் மைனஸில் தான் வரும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் தரட்டுமா இங்கே பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -4 - -3 அதாவது ரெண்டு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன்னா நம்பர்ஸ் யூஸ்வலாக மல்டிப்ளை பண்ணியிருந்தா அதில் எந்த சேஞ்சும் இல்லை 4 - 3 = 12 பட் இது எல்லாமே இது ரெண்டுமே சேம் சைனாக இருக்கு இல்லையா நான் சேம் சைனுக்கு என்ன சொன்னால் உங்களோட ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா ஸோ ஆன்சர் இஸ் +12 நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டுமே மைனஸ் ஆச்சு எப்படி ப்ளஸ் ஆச்சு நம்ம சைனை ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணுவோம் எப்பயுமே -(-) எப்பயுமே ப்ளஸ் தான் +(+) ப்ளஸ் தான் ஓகேவா சேம் சைனை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஆன்சர் என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் கொடுக்குறேன் 5 - -3 அப்படின்னு சொல்கிறேன் 5 பாசிட்டிவ் நம்பர் -3 நெகட்டிவ் நம்பர் ஸோ டிஃப்ரெண்ட் சைன் நம்பர் இல்லையா
numbers as usual first multiply panni eluthirunga sign porta varaikkum different sign sonnumbodhu unga answer vandha negative ah da irukum so answer is minus 15 okay va romba simple indha rendu rule vachi nama easy endha number naalum multiply pannalam okay rendu number na ipdi pannidalam ipo 3 4 number la kudukumbodhu enna pannalam அதுக்கும் வழி இருக்கு இங்க பாருங்க இன் கேஸ் நான் எனக்கு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஃபைவ் இன்டூ டூ இன்டூ மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு மூணு நம்பர் நான் மல்டிப்ளை பண்ணும் இல்லையா அட் அ டைம் நான் ரெண்டு பண்ணுறேன் ஸோ தட் எனக்கு மூணாவது அடுத்தது பண்ணுறேன் ஓகேவா ஸோ நான் ஃபர்ஸ்ட் மைனஸ் ஃபைவ் இன்டூ டூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் ஸோ ஆன்சர் வந்து ஆப்வியஸாக நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ மைனஸ் ஃபைவ் இன்டூ டூ டென் ஸோ தேர்ட் நம்பரை நான் அப்படியே எழுதிக்கிறேன் ஸோ தட் அடுத்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சைன் சேம் சைன்னா ஆன்சர் என்னவா இருக்கும் பாசிட்டிவாக மாறிடும் ஸோ மை ஃபைனல் ஆன்சர் இஸ் ப்ளஸ் 30 ஸோ மூணு நம்பர் கொடுத்தா கூட என்னால் ஈஸியாக மல்டிப்ளை பண்ண முடியும் எப்படின்னா ரெண்டு நம்பர் அட் அ டைம் எடுங்க அதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிடும்